Hi friends, welcome to Rita Recipes. இன்னைக்கு என்ன டிஷ்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுக்க மறக்காதீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், உங்களுக்கு என்ன ரெசிபி பிடிக்குமோ அதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக அதை நான் செய்கிறேன். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, நெத்திலி தொக்கு. அதுவும் கறி ஸ்டைலில் நெத்திலி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கு, ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கரம் மசாலா ஒரு டீஸ்பூன், மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன், மிளகாத்தூள் 2.5 டேஸ்பூன், உப்பு கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய் தேவையான அளவு. இது வந்து நெத்திலி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டோம், காஞ்ச உடனே நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கட்டும், கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். நம்ம யூஸ்வலாக வந்துட்டு நெத்திலியில் தொக்கு பண்ண மாட்டாங்க, நெத்திலி வந்து நல்லா ட்ரையாக வறுத்துருவாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம தொக்கு பண்ணோன்னா வஞ்சிரம் கருவாடு வச்சு தொக்கு பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்துட்டு நெத்திலியில் வச்சு தொக்கு பண்ண போகிறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக தான் இருக்கும். வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் இஞ்சி பூண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரிச்சு செய்யுங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட் இன்னும் நல்லா கொடுக்கும். இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் தக்காளி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தக்காளி நல்லா கூழாகணும், அது வரைக்கும் நல்லா வதக்குங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டேன், உப்பு மஞ்சத்தூளும் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கரம் மசாலா போடும் போதே அந்த ஸ்மெல்லு செமையாக வரும். அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே வாங்க. அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன், ரொம்ப ஊற்ற வேண்டாம், ஜஸ்ட் ஒரு அரை கிளாஸ் ஊற்றினா போதும். ஊற்றிட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. நெத்திலியில் உப்பு நான் வந்து காஞ்ச நெத்திலி, உப்பு போடாத நெத்திலி வாங்கியிருக்கேன், அதனால் வந்து நான் உப்பு கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க, ஏன்னா உப்பில் நெத்திலியில் உப்பு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா உப்பு கறிக்கும். அதனால தான் நான் கடையில் வாங்கும்போதே அவங்க சொன்னாங்க, நாங்கள் உப்பு சேர்க்கலை, நீங்கள் சேர்த்துக்கோங்க, நாங்கள் உப்பு சேர்க்கலைன்னு கடையில் சொன்னாங்க. இப்போ அந்த மசாலா அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் கழுவி வச்ச நெத்திலியே போட்டுடுறேன். கழுவி வச்ச நெத்திலி போட்டுட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக
ஸ்லோவாக வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா ஸ்லோவாக வச்சுருங்க. அப்போ தான் அந்த நெத்திலி வந்து நல்லா கொஞ்சம் வெந்து வரும். நெத்திலி ரொம்ப நேரமும் வேகக்கூடாது. அவ்வளோதான். இதை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஸ்லோவாக வச்சுட்டேன். இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க, தட்டு போட்டு மூடி. அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் தான். இப்போ வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ், சூப்பராக வெந்துடும். வெந்துருச்சு ஆல்ரெடி அந்த தண்ணி சூண்டுறதுக்காக. ஆயிடுச்சு நெத்திலி தொக்கு. கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான். இது கீரை சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெல்லாம் செமையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இதே ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அதே மாதிரி உங்களுக்கு என்ன ரெசிபி தேவையோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்காக அதை செய்கிறேன். அப்புறம் ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் புது புது வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ப்ளீஸ் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் அன்பையும் சப்போர்ட்டையும் எனக்கு கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.